வணக்கம், இது உங்கள் அன்லிமிட்டட் தமிழ் டெக்னிக்கல். நாம் இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரைபாடோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டை பற்றின முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஸோ வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த ட்ரைபாடோட பாக்ஸ் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்குது. இதோட சைடில் பார்த்தோம்னா ட்ரைபாடோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது அடுத்த சைட் பார்த்தோம்னா ட்ரைபாட் 3110, அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3-way ஹெட், புல்டின் லெவல், 4 SEC அலுமினியம் லெக்ஸ், குயிக் லெவல் ராக், அப்புறம் இதை பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ட்ரைபாடோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேயும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அது சைடில் வச்சுட்டு அடுத்தது நாம் பார்த்தோன்னா பவுச் கொடுத்துருக்காங்க. இதோட பவுச் பற்றி பார்த்தோன்னா, இது வந்து குவாலிட்டியை பற்றி பார்த்தோன்னா குவாலிட்டி இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ட்ரைபாடை கேரி பண்ணிட்டு போனோன்னா கண்டிப்பாக கிழிஞ்சிரும், அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதில் வந்து அந்த அளவுக்கு இதை கேரி பண்ணிக்க முடியாது. அப்புறம் இதுக்குள்ளே வந்து இதோட பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சேனலில் வச்சுட்டு உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அப்புறம் ஃபைனலாக உள்ள நம்ம ட்ரைபாடு கொடுத்துருக்காங்க. ட்ரைபாடு கொடுத்துருக்காங்க. சரி, பாக்ஸை சைடில் வச்சுட்டு உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நாம் இதோட லெக்கை பற்றி பார்த்தோம்னா, இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இழுத்துட்டோம்னாலே இதோட லெக் வந்து ரிமூவ் ஆகிக்கும். மூணு சைடும் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இதை லாக் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் என்னத்தான் கீழே நம்ம வச்சு வீடியோ எடுக்கும்போது லெக் வந்து உள்ளே போகாமல் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். அப்புறம் நாம் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த சென்டரில் இருக்கிறத இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட லென்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து நம்ம இதை எப்படி வச்சுட்டு இந்த கேப் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து உங்கள் டிஎஸ்எல்ஆரோ இல்லைன்னா மொபைல் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதில் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணி நீங்கள் மொபைல்லையும் வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோவை 360 டிகிரிக்கும் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இதை திருக்கி டைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது இல்லை லெந்தாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஸ்டூடியோக்காக இதுவரை நீங்கள் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, எதை யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு. நம்ம சேனலுக்கு இதுவரை ட்ரைபாட் கிடையாது, ட்ரைபாட் இல்லாமல் தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது எப்படி நாங்கள் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். அப்புறம் இது வந்து நான் லாங்காக வேணாம், சின்னதாக வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து சின்னதாக வச்சு நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இதோட லெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, அந்தளவு சீக்கிரமாக உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அலுமினியமில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் இதை வீடியோ எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை எப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம்.
இல்லை சின்னதாக உங்களுக்கு ஹைட்டாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இதை கூட நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட நெக்கு கூட கொடுத்துருக்காங்க, நெக்கும் கொஞ்சம் லெந்தாகவே இருக்குது. அப்புறம் இதில் வந்து லெவலர் கொடுத்துருக்காங்க, இது மூலமாக நீங்கள் உங்கள் கேமராவோட லெவலை செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் லெவலர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கேமரா வந்து கரெக்டான லெவலில் இருக்கா, கரெக்டான பொசிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து வச்சிடலாம். ஃபைனலாக இதோட ரேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 300 ரூபாய் தான். இதை வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இதை வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் அதில் அதன் லிங்க் மூலமாக வாங்கிக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு இந்த ட்ரைபாட் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதில் வந்து இந்த கேரி பண்ணுற கேஸ் மட்டும் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் நல்லதாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வந்து இதோட பில்லை தவிர வேறு எதுலேயுமே இதோட ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. அதாவது பாக்ஸில் எல்லாத்து நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து பாக்ஸில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுவாங்க, ஆனால் இதில் வந்து ப்ராடக்டோட பாக்ஸில் இதோட நேம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றினா எந்த ஒரு அதாவது இந்த நேமும் இதில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டை பற்றி இதோட பாக்ஸில் மென்ஷனே பண்ணலை. அதாவது அது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையான்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்லையும் வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, இதில் வந்து ப்ரைஸை மென்ஷன் பண்ணாதது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் வந்து இதோட கேஸ் வந்து அவங்க கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம இதோட பிக்சரில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை வந்து கேஸை வந்து நம்ம இதை வந்து கேரி பண்ணி நம்ம ஹேண்ட்பேக் மாதிரி தோளில் மாட்டிக்கிற மாதிரி பிக்சர் கொடுத்துருந்தாங்க. அது வேணால் நான் சைடில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அது பிக்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் ரியலாக நம்ம கையில் வாங்கி பார்க்கும்போது ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அதை நம்ம லைட்டாக ஒரு நாள் யூஸ் பண்ணாலே கிழிஞ்சிரும், அந்த அளவு தான் இருக்குது இந்த பவுச். ஆனால் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஃபைனலாக என்னத்தோட வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.